அன்னைக்கு ஒரு நாள் காலையில டியூட்டி கிளம்பிருக்கும் போது, மாமா நீ காலை டிஃபனை கடையில சாப்பிடுமோ, கொஞ்சம் வேலையா போச்சு நான் செய்ய முடியல அப்படின்னா, ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கடை தான் ரா மாரியாஸ். அங்கே போய் மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டோம். கேசரி உளுந்த வடை, மினி இட்லி, பொங்கல், மசால் தோசை, ஒரு கும்பகோண டிகிரி காஃபி 90 ருபீஸுங்க. அல்டிமேட் டேஸ்டா இருந்துச்சு எல்லாமே. அப்படியே நான் வடையை உடைச்சு வாயில வைக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஒரே கேள்விதான் சார். ஆமாங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு, மினி இட்லியும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த கேசரி எடுத்து ஒரு வாய் வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதிகமாக நெய்யும் இல்லை, அதிகமாக சர்க்கரையும் இல்லை, லிமிட்டாக இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசால் தோசை சாப்பிடும்போது தான் லைட்டாக ஏமாத்திட்டோம். இப்போ உள்ள பூரி மசாலா வச்சுருந்தாங்க, மசால் தோசைக்கு தனியாக மசாலா இருக்கணும், பூரி மசாலா வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்பங்கும் போது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன கப்பில் பொங்கல், ஆனால் 15 முந்திரி பருப்பு, இவ்வளவும் நான் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது, அப்படியே கும்பகோண டிகிரி காஃபியை குடிச்சு மனசை சாந்தப்படுத்திட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு நம்ம கடைக்கு போகும்போது, தம்பி அண்ணனுக்கு 2 ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், அண்ணன் ஏறனே 4 முட்டையில் காக்கிலோ சிக்கனை போட்டு உனக்கு சூப்பரான ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன்னு தம்பி சொல்ல, நான் அவன் செய்கிறத ஆன்னு வேடிக்கை பார்க்க, அதை என் ஃப்ரெண்டு வீடியோ எடுக்க, அங்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அஜினாமோட்டோ போடாமல் அண்ணனுக்கு ஒரு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் போடுறா அப்படின்னு, அண்ணன் அஜினாமோட்டோலாம் யூஸ் பண்ண மாட்டானே நம்ம கடையில் அப்படின்னு சொன்னான். அப்படியே தீ பறக்க பறக்க அண்ணன் தெறிக்க தெறிக்க அப்படியே சுட 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 அப்படி கொண்டு வந்து நம்ம இலையில வச்சான் பார்த்துக்குங்க, மனசுக்குள்ளே 1000 பட்டாம்பூச்சி பறந்துச்சுங்க. அப்படியே அந்த சிக்கன் பக்கோடாவும் லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சாக அந்த கலக்கி சொல்ல வார்த்தையே இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் மாமான்னு ஒரு சவுண்டு, என்னாமா அப்படின்னு, மாமா உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நானே செஞ்சுருக்கேன் மாமா, நாமக்கல் முட்டையை அவிச்சு நடுசோத்தில் வச்சுருக்கேன் மாமா, நீங்கள் கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க மாமான்ட்டு அப்படியே ஆனியன் ரைத்தா ஓரத்தில் வச்சா, அப்படி இங்கிட்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டன் கொழுப்பு சாலாங்க, பிரியாணிக்கு தொட்டுக்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே பிரியாணி ரைஸு எதுவுமே குறையல, அப்படியே உதிரி உதிரியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மட்டன் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சுங்க. அங்கே பாருங்க உள்ளே இருக்க ஃப்ளஷ் அப்படி லேயர் லேயராக பிரியுதா. ஆமாம், இப்படி தான் இது பண்ணணும். இதோட ஃபுல் வீடியோ வந்து என்னோட சேனல்லே இருக்குது, அங்கே போய் பாருங்கள். அடுத்து ஒரு பைட் எடுத்து வாயில் விட்டுடலான்ட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் சோறு, ஒரு பீஸு மட்டனு, கொஞ்சோண்டு முட்டை, அதில் ஆனியன் ரைத்தா, கொழுப்பு சால்னால் இருக்க பீஸை கொஞ்சோண்டு மேலே வச்சு ஒரு வாய் உள்ளே போச்சுங்க. அப்படியே இமயமலையில் அப்படியே மேலே மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை.